நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மன்றாட்டு ஜப நேரம் மன்றாடி ஜபிக்க இரு தருணம் மகளிர் மன்றாட்டு ஜப நேரம் மன்றாடி ஜபிக்க இரு தருணம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மறுபடியுமாக இந்த மதிய வேளையில் கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஹெவன் டிவி மூலமாக நடத்தப்படுகிறதான இந்த மகளிர் மன்றாட்டு ஜப நேரத்துக்கு ஆசையாக ஓடி இந்த மதிய நேரத்தில் வந்து கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அநேக காரியத்துக்காக இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய பக்கத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த வேளையில் கூட கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாமா? ஏசப்பாவை பாருங்கள், அவர்கிட்ட பேசுங்க, உங்கள் ஆவிக்குரிய கண்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக. இந்த வேளையில் கூட ஏசப்பா, உங்கள் கூட நாங்கள் பேச வந்திருக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். அநேக காரியங்களை உங்ககிட்ட நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம்ப்பா. எங்கள் இருதயத்தின் பாரத்தை எல்லாம் எடுத்து போட்டுருங்க ஆண்டவர் சொல்லி கேட்பீங்களா? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே அவர் மேலே உங்கள் பாரத்தை எல்லாம் வச்சுட்டு இப்போ மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்போ கண்களை மூடி அன்றைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே நான், காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே நான், காக்கும் தேவன் என்றாரே. கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீருந்தன் உணவானாலும், கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீருந்தன் உணவானாலும், கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவேனே. கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவேனே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவேன், அமைதி தரவே வந்திடுவேன். கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே நான், காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. ஹல்லேலூயா. அப்பா, இந்த மதிய நேரத்தில் உங்கள் பிள்ளைங்க ஒரு வேளை கலக்கத்தோடு வந்து இந்த தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கலாம். கலக்கத்தோடு உங்கள் சமூகத்தில் அமர்ந்திருக்க கூடாதப்பா. அதை நீங்கள் விரும்பவே மாட்டீங்கப்பா, நீங்கள் விரும்பவே மாட்டீங்க. கர்த்தருக்குள்ளே நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் எங்களுக்கு பலன்னு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்கப்பா. உமக்குள்ளே உங்கள் பிள்ளைங்க மகிழ்ச்சியாக இருக்கட்டும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன்
எங்களோடு இருக்கிறீங்கப்பா. இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு தான், பிரச்சனைகள் உண்டு தான். ஆனால் நாங்கள் கவலைப்படுறதுனால எங்கள் சரீரத்தில் ஒரு முழத்தை எங்களால் கூட்டவோ குறைக்கவோ முடியவே முடியாது. ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறீங்க, கவலைப்படாதீங்கன்னு எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க. இன்றைக்கு இந்த மதிய நேரத்தில் பல கவலைகளோடு அப்பா கணவனை குறித்து கவலையோடு வந்து உட்கார்ந்துருக்கலாம். இல்லை, சிலர் மனைவியை குறித்து கவலையோடு இருக்கலாம். பிள்ளைகளை குறித்து கவலையோடு கூட வந்திருக்கலாம். என் பிள்ளைங்க கீழ்ப்படியவே மாட்டேங்கிறாங்களே, என் பிள்ளைங்க இப்படி பாவத்தில் இருக்கிறாங்களே, ரொம்ப எனக்கு கஷ்டம் கொடுக்குறாங்களேன்னு ஒருவேளை கவலையோடு இருக்கலாம். என் கணவர் நிமித்தம் நான் ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுறேனே, என் கணவர் குடிக்கிறது நிமித்தம் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு ஒருவேளை கண்ணீரோடு இருக்கலாம். என் கணவர் நிமித்தம் எவ்வளோ நஷ்டம் என் குடும்பத்தில்னு சொல்லுகிற பெண்கள் அநேகம் இருக்கலாம். ஆனால் என் தகப்பன், இதையெல்லாம் மாற்றக்கூடியவர் நீரப்பா. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்குறீங்கப்பா. இன்றைக்கு உங்கள் ராஜ்யத்தையும் உங்கள் நீதியும் தேடி உங்கள் பிள்ளைங்க வந்திருக்கிறாங்கப்பா. உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரங்களை கவலைகளை எல்லாம் இன்றைக்கு விலக்கி போடுங்க. மற்றவங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறாங்கப்பா, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகள் இன்றைக்கு மாறட்டும். ஆண்டவரே அப்பா, நீங்கள் அப்படி செய்ய போகிறீங்க. இப்பொழுது ஆண்டவரே தங்களை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய அபிஷேக நதி ஊற்றப்படுவதாக. ஆமாம் ராஜா, ஜப ஆவியினால் உங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க. ஆண்டவரே நிரப்புங்கப்பா, ஜப ஆவியினால் அவங்க இருதயத்தை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. ஆவியானவர் நீர் அவர்களுக்குள்ளே பலத்தை ஊற்றி கொடுப்பீராக. ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக நன்றி. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், எல்லா கனமகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் கூட ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா 10 42 வசனத்தை நான் வாசிக்கிறேன், பாருங்கள். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். எவ்வளோ அழகான வார்த்தையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. தேவையானது என்ன? ஒன்றே ஒன்று தான். அது என்னது? அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறது, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறது, இதுதான் தேவையானது. ஆண்டவர் அழகாக சாட்சி கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாள் மரியாள் என்கிறவர்களுடைய வீட்டிற்கு அவர் கடந்து போகும்போது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்த்தாள் நிறைய வேலை இருக்குது, வீட்டில் ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஐயோ, இந்த சமையல் இதை பண்ணணும், அதை பண்ணணும், ஏசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு, நான் இதை செஞ்சு கொடுத்துடணும், அதை செஞ்சு கொடுத்துடணும், இதை க்ளீன் பண்ணணும், அதை க்ளீன் பண்ணணும்னு ஒரே கவலை அவளுக்கு, ஒரே கவலைப்படுறா. அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள், 38-42 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ரொம்ப கவலைப்பட்டுருக்குற ஆண்டவர்கிட்டே வந்து சொல்கிறா, ஆண்டவரே இந்த மார்த்தாள் இந்த மரியாள் வந்து பல காரியங்களை எந்த வேலையுமே செய்யாமல் இப்படி வந்து உங்கள் பாதத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறாளேன்னு சொல்லி 39 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளுக்கு மரியாள் என்கிறதான ஒரு சகோதரி இருக்கிறாள். அவள் என்ன செய்கிறா? இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையெல்லாம் அந்த வசனத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. 40 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். ஏசப்பா கிட்டே வந்து சொல்கிறா, உங்களுக்கு கவலையே இல்லையா, நான் தனியாக வேலை செஞ்சிட்ருக்கிறேனே, எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லுங்களேன் மரியாளை, அவள் உங்கள் பாதத்திலேயே உட்காந்து வசனத்தையே கேட்டுட்ருக்கிறாளே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்டயே அவள் சொல்கிறா. அப்போ ஏசு கிறிஸ்து அழகாக சொல்லுகிறார். ஏசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை
தெரிந்து கொண்டால் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து அப்படி சொல்லணும், அதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும், இப்படி சொல்லக்கூடாது. மார்த்தால பார்த்து சொன்ன மாதிரி, நீ அநேக காரியங்களை குறித்து ஏமா கவலைப்பட்டு கலங்கிக்கிட்டே இருக்கிற, தேவையானது ஒன்று தான். மரியாள் என்ன செஞ்சா, நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். என் பாதத்தில் இருந்து என் வசனத்தை கேட்கறது தான் நல்ல பங்கு, அதை அவள் தெரிந்து கொண்டா. நீ ஏன் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிக்கிட்டு இருக்கேன்னு ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கி நம்ம நிலை எப்படி இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? இன்றைக்கி மற்றவங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம்ல, நமக்கு அநேக காரியங்கள், தேவைகள் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், நிறைய கவலை நம்ம இருதயத்தில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம கவலைப்படுறத விரும்பவே மாட்டார். ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து, அதற்கு காத்திருந்து, அந்த வசனத்தை சொல்லி ஜெபித்து, அந்த வார்த்தையில் நம்மளை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு மரியாதை போல் நம்ம மாறணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி ஒப்பு கொடுப்பீங்களா? ஏசப்பா, நான் மரியாதை போல் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளணும், கவலைப்பட்டு என் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. இன்னும் நான் டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறேன், இன்னும் எனக்கு பிரச்சனை, இன்னும் எனக்கு பலவீனம் தான் அதிகமாகுதுன்னு சொல்லி இன்றைக்கு அந்த கவலை எல்லாம் தூக்கி வச்சிடுங்க, ஒரு ஓரமாக தூக்கி வச்சிடுங்க. எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார், எல்லாவற்றையும் அவர் சரி செய்து கொடுப்பார், எல்லாவற்றிலும் விடுதலையை அவர் கொடுப்பார். நீங்களும் நானும் ஒன்றும் செய்ய முடியாது இந்த உலகத்தில், அவர் இல்லாமல் எதை சாதிக்க முடியாது. எனவே இந்த மதிய நேரத்தில் ஏசப்பா, நான் இனி கவலைப்பட மாட்டேன், நல்ல பங்காகிய உண்மை நான் தெரிந்து கொள்ளுகிறேன், உங்கள் பாதத்தில் காத்திருக்கிற அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே நான் வர விரும்புகிற ஆண்டவரே, நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவீங்களா இந்த வேளையில் கூட? ஹல்லேலூயா, நன்றியப்பா. இந்த வேளையில் இந்த வசனத்தின்படியே நல்ல பங்கை நான் உங்கள் பாதத்தில் இருக்கிற அந்த நல்ல பங்கை நான் தெரிந்து கொள்ளணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய கரம் அமரட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த வேளையில் கூட அவங்க கவலையெல்லாம் அவங்க இருதயத்தை விட்டு, அவங்க சிந்தையை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. ஜெபிக்க முடியாததுக்கு ஒரு பெரிய தடை இந்த கவலையும் பாரமும் நெருக்கமும் தான். இன்றைக்கு அந்த பாரத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிடட்டும், எல்லாத்தையும் உங்கள் மேலே போட்டுடட்டும், நீங்கள் பார்த்துக்குவீங்க, எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்துக்குவீங்கப்பா. இன்றைக்கு எங்களை ஜெபிக்க வைங்க, எங்களுக்குள்ள அந்த ஜீவன் ஊற்று அப்பா இப்பொழுது எழும்பட்டும் ஆண்டவரே. ஜீவ ஊற்று எழும்பட்டும் ஆண்டவரே. இப்படி செய்கிறதற்காக நன்றி அப்பா, கோடான கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் கூட ஜெப குறிப்புக்கு நேராக நம்ம கடந்து போக போகிறோம். இந்த வேளையில் கூட நேபாள தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம இந்திய தேசத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறீங்க இல்லையா? அதே போல் ஹெவன் டிவி பங்காளர்களாக இருக்கிற நீங்கள் நேபாள தேசத்துக்காக ஜெபிக்க மறந்து போக வேண்டாம். ஏனென்றால் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள், அதற்காக தான் இந்த ஹெவன் டிவி என்று சொல்லி ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது, நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த வேளையில் இந்த நேபாள் மிஷினரி ஊழியத்துக்காக நான் ஜெபிக்கிறாண்டவரே, அந்த ஜனங்களுக்காக நான் திறப்பில் நிற்கிறாண்டவரேன்னு சொல்லி உங்கள் வாய்களை திறந்து இருதயத்திலிருந்து இப்போ ஜெபிக்க போகிறோம். அந்த பிள்ளைங்கள்லாம் ரட்சிக்கப்படணும்னு சொல்ல போகிறீங்க, அந்த ஜனங்களுடைய குறைவெல்லாம் மாறணும்னு சொல்ல போகிறீங்க, அந்த ஜனங்களுடைய சுபாவங்கள் எல்லாம் உண்மை போல மாறட்டும் ஆண்டவரே, அவங்க கண்ணீரெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே, அவங்க பரிசுத்தமாக வாழ ஒப்பு கொடுக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்க போறோம். இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் அப்பா நேபாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் நாங்கள் கொடுக்குறோம் அப்பா. ஆமாம் தகப்பனே. அப்பா, இந்த தரிசனத்தை எங்கள் அன்பு சகோதரருக்கு கொடுத்து ஆண்டவரே அப்பா அந்த ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டீர், அதற்காக நன்றி அப்பா. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் மேலே ஒரு பாரத்தை கொடுத்திருக்கிறீர், அந்த பாரத்தை நாங்களும் பகிர்ந்து கொள்ளுகிறோம் இந்த வேளையிலே அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு இந்த வேளையில் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்து ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்க வேண்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் அந்த தேசத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம்
யாரெல்லாம் அப்பா இருளுக்குள்ளே இருக்கிறாங்களோ அப்படிப்பட்டவர்களை வெளிச்சத்திற்குள்ளே கர்த்தர் கொண்டு வாங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவார்களாக, உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவார்களாக. அப்பா, அங்கே எத்தனையோ ஏழை பிள்ளைகள் இருக்கலாம், ஏழை ஜனங்கள் இருக்கலாம் ஆண்டவரே, அடுத்த வேளைக்கு வழியில்லாத சிறு பிள்ளைகள் இருக்கலாம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஒருமனப்படுகிறோம், அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நாங்கள் ஒருமனப்படுகிறோம். அவர்களுடைய அன்றாட அத்தியாவசியமான தேவைகளை எல்லாம் கூட கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராகப்பா ஆண்டவரே. அந்த தேவைகளை எல்லாம் சந்தித்து கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அந்த இடத்துல ஊழியத்தை செய்யக்கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகள், மனுஷீக வல்லமைகள், எல்லா பிசாசின் கிரியைகள், எல்லா மாந்திரீகத்தின் வல்லமைகள், எல்லா விக்கிரக கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே நிர்மூலமாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் விலகி போவதாக தகப்பனே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. அப்பா, ஒரு ஊழியத்தை அந்த இடத்துல போய் செய்யணும்னா அப்பா சாதாரணமாக செய்ய முடியாதே. எவ்வளோ தேவைகள் இருக்கும், எவ்வளோ பண தேவைகள் உண்டு. அந்த தேவைகளை எல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்தித்து கொடுங்கப்பா. ஊழியம் உம்முடையது ஆண்டவரே. அப்பா, நீங்கள் அதை நடத்தி கொண்டிருக்கிறீங்க, இனிமேலும் நீங்கள் தான் நடத்த போகிறீங்க. அநேக ஸ்பான்சர்ஸை கர்த்தர் எழுப்பி கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்காக, அந்த ஊழியத்திற்காக உதாரத்துவமாய் கொடுக்கிற ஜனங்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் அப்படி எழுப்பி கொடுக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அப்பா, ஹெவன் டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த டிவியை நடத்துவதற்கு இன்னும் எத்தனையோ கோடிக்கணக்கான பண தேவைகள் இருக்கலாம். அந்த தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தித்து கொடுப்பீராக ஆண்டவரே. ஏசப்பா, உங்களால் தான் முடியும். மனுஷனால் கூடாதது என் தேவனால் கூடுமே தகப்பனே. அப்பா ராஜாவே, தடைகளை உடைக்கிறோம், பலவானை முந்தி கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் பொறுப்பெடுத்து கொள்ளும், கர்த்தர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ மரணத்தின் விளிம்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் கூட அப்பா இந்த ப்ரோக்ராமை பார்த்து சத்திய வார்த்தையினால் உயிர்ப்பிக்கப்பட்டது உண்டு ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம், அநேக ஜனங்களை கர்த்தர் நீர் ரட்சித்திருக்கிறீர், அநேக பிள்ளைகளை கர்த்தர் சாட்சியாய் வாழ வைத்திருக்கிறீர், அநேகருக்குள்ள கர்த்தரை பற்றிதான ஆண்டவரே அந்த ஒரு அறிவு, அந்த ஒரு தெளிவை கர்த்தர் இந்த ப்ரோக்ராம்ஸ் மூலமாக நீங்கள் கொடுத்துருக்கீங்கப்பா. உங்கள் அன்பை அநேகர் அறிந்து கொள்ள இந்த இந்த டிவி ப்ரோக்ராம்ஸ் ஆண்டவரே நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறீங்க. அதற்காக நன்றி அப்பா. நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் இதை அழகாய் நடத்த, இன்னும் இதை சரியாய் நடத்தக்கூடிய ஞானத்தையும் ஆலோசனையும் கர்த்தர் நீங்கள் கொடுக்கணும் அப்பா. அன்பு சகோதரனுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்பா. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கள, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்கள. அன்பு சகோதரனுக்கு நீங்கள் ஆலோசனை கொடுங்க. உங்கள் கண்ணை அவங்க மேலே வச்சு ஆலோசனை கொடுங்கப்பா. நீங்கள் பெரிய காரியத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில கூட அப்பா, இன்றைக்கும் தகப்பனே அப்பா, பாரத்தோடு எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா. அவர்கள் குறைவோடு இருக்கக்கூடாது, அவங்க பலவீனத்தோடு இருக்கக்கூடாது, அவங்க அப்பா ஆண்டவரே பலதரப்பட்ட தேவைகளோடு இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் அவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படி ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறீர், நன்றி. அன்பு சகோதரரோடு இணைந்து ஓடுகிற அத்தனை பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எந்தெந்த துறையில் நின்று வேலை செய்கிறார்களோ அதற்கேற்ற ஞானம், அதற்கேற்ற கிருபையை கர்த்தர் தருவீராகப்பா. குடும்பம் முழுவதையும் உங்கள் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை உடைய பிள்ளைகளை மூடி மறைக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் கூட இந்த வேளையில் பல ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இன்னும் அநேகர் நம்ம தேசத்தில் இருக்கிறாங்க இல்லையா. அவங்க எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் அவங்க கண்களை திறக்கணும், கர்த்தர் அவர்களுடைய கண்களை
திறந்து விடணும் ஏசப்பா, அவங்க கண்கள் திறக்கப்படணும் ஏசப்பா, உங்களை அறிந்து கொள்ளணும் ஏசப்பான்னு சொல்லி இந்த வேளையில் பாரத்தோடு ஜெபிக்கலாமா? எத்தனையோ பேர் பாவ பழக்கத்தில் இருக்கிறாங்க, பாவத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, மொபைல் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிருக்கிறாங்க, இன்னும் கஞ்சா போதைப்பொருள், சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க, அவங்களே இன்ஜெக்ஷன் எடுத்து போட்டுக்கிறாங்க, இப்படிப்பட்ட செய்தியெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இன்றைக்கு ஆண்டவரே அந்த பிள்ளைகளையெல்லாம் நீங்கள் விடுதலை ஆக்கணும் அப்பான்னு சொல்லி இந்த வேளையில் கர்த்தருடைய கரத்தில் பாரத்தோடு இந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்க போகிறோம். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத நபர்கள் யாராவது இருப்பாங்கன்னு சொன்னால் அவர்களுக்காகவும் இந்த வேளையில் அவங்க பேரை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அவர்களை ரட்சிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த வேளையில் ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். தகப்பனே உமக்கு நன்றியப்பா. அப்பா, எங்கள் இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்தில் ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆண்டவரே அப்பா, இருதயம் கல்லாக இருக்கிற ஜனங்கள் உண்டு, பாவத்தை தண்ணீரை போல பருகுகிற ஜனங்கள் உண்டு. அப்படிப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். விசேஷமாக அநேக வாலிப பிள்ளைகளை குறித்து நாங்கள் கேள்விப்படும் போது எங்கள் இருதயம் உடைந்து போகிறது அப்பா, எங்கள் இருதயம் உடைந்து போகிறது அப்பா. எவ்வளோ பாவத்தை அப்பா தண்ணீரை போல பருகுகிற பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. பெண் பிள்ளைகள் முதற்கொண்டு குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க. ரகசியமாக ஆண்டவரே போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க. பெற்றோருக்கு துரோகம் செய்கிற பிள்ளைகளை பார்க்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லியிருக்கிறீரப்பா, ஆனால் எங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி இந்த பூமிக்கு நீங்கள் வந்த ரட்சகரப்பா. நாங்கள் பாவத்தை விட்டு விடுதலையாகணும்னு சொல்லி உங்கள் பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தி கொடுத்துருக்குறீங்கப்பா. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே எங்கள் தேசத்தில் அடிமைத்தனத்தில் பாவத்தில் சாபத்தில் பலதரப்பட்ட காரியத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிற ஒவ்வொரு பெரியவர்களாக இருக்கட்டும் அப்பா, முதியவர்களாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், இன்றைக்கு தகப்பன் நீர் உம்முடைய ரத்தத்தினால் அவர்களை கழுவி சுத்திகரிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உங்கள் ரத்தத்தின் வல்லமை உங்கள் பிள்ளைகளை மூடட்டும் ஆண்டவரே. அவர்களை நிரப்புவீராக தகப்பனே. அப்பா, ஆவியானவரே அவர்களை தொடுவீராக அப்பா. பொல்லாத பிசாசானவன் ஆண்டவரே கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே அவனுடைய எல்லா எண்ணங்களும் அமலே போகட்டும். அவனுடைய தந்திரங்கள் எல்லாம் முறியடிக்கப்படுவதாக. அவனுடைய சூழ்ச்சிகளிலே ஒருவராகிலும் சிக்கிக்கொள்ள விடாதீங்கப்பா. கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நரகத்தை நோக்கி உடைய ஜனங்கள் போகவே கூடாதப்பா, பரலோகத்தை நோக்கி உங்க ஜனங்கள் வரணும். இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கட்டும், உங்களை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளட்டும், மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு மனம் திரும்புதலை கட்டளையிட்டு கொடுப்பீராக, புதிய சிந்தையை கொடுப்பீராக, புதிய இருதயத்தை கொடுப்பீராக. அவங்க நினைச்சா கூட அவங்களால தவறு செய்ய முடியாத அளவுக்கு புதிய இருதயத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தவறான உறவுகள் நிமித்தம் எத்தனை குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறதப்பா. தவறான உறவுகளில் சிக்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக அப்பா. சொந்த மனைவியை விட்டு விட்டு அப்பா வேறொரு தவறான உறவுகளுக்குள்ள அப்பா சிக்கி இருக்கிற எங்க ஜனங்களை நீங்க விடுதலை ஆக்குங்க, விடுதலை ஆக்குங்கப்பா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட பாவங்களை நீர் விரும்புகிற தேவன் அல்ல. நீர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் அப்பா. எங்களை பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிற தகப்பன் ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியத்தில் சிக்கி கொண்டு அதிலிருந்து வெளியில வர முடியாம தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இன்றைக்கு விடுதலை ஆக்குவீராக. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று எழுதியிருக்கிறபடி இன்றைக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளுவார்களாக தகப்பனே. எல்லா நுகங்களும் முறிக்கப்படுவதாக, எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக. கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறீர் உங்க பிள்ளைகளுக்கு. இன்றைக்கு விடுதலையை கொடுக்கிறீரப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் சாட்சியாய் எழுப்பி நிற்க வைக்க போகிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் தற்கொலை செய்து கொள்ளுகிற செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம் ஏசப்பா. அப்படிப்பட்ட ஆவிகளை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தற்கொலையின் ஆவியை ஆண்டவரே அப்பா
ஜனங்களுக்குள்ள கொண்டு வந்து பிள்ளைகளை வாரி கொண்டு போகிற பிசாசின் எண்ணங்கள் அழிந்து போகட்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க அழுக செய்யுங்கப்பா, வாலிப பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக்கோங்க, சின்ன பிள்ளைங்களை பொறுப்பெடுத்துக்கோங்கப்பா. வீணாக தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளுகிற அந்த தவறான முடிவை இனி உங்க பிள்ளைங்க ஒருத்தரும் எடுக்க விடாதீங்கப்பா. அந்த சிந்தை மண்டலம் முழுவதும் கர்த்தருடைய இரத்தத்தை தெளிக்கிறேன், ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிற, சிந்தை முழுவதிலும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறேன்ப்பா. எல்லா பிசாசு கொடுக்கிற எண்ணங்கள் எல்லாம் மறையட்டும், பிசாசு கொடுக்கிற தவறான ஆலோசனைகள் எல்லாம் அழியட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பொறுப்பெடுத்துக்கோங்க. குட்டி பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கட்டளை எடுக்க, ஸ்கூலுக்கு போனால் வீட்டுக்கு வர்றதுக்கு கேரண்டி இல்லை, அப்படிப்பட்ட காலம், அப்படிப்பட்ட நாட்களில் இருக்கிறோம். கத்துறதை எல்லாம் மாற்றுங்க. எங்கள் இந்திய தேசத்தில் ஆளுகை செய்கிற தலைவர்களை சந்திங்க, தலைவர்களை ரட்சியுங்க. அப்பா ஒருவருக்கொருவர் போட்டி பொறாமை இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாமல் சமாதானத்தோடு ஜனங்களுக்கு என்ன நன்மையை செய்யலாம், ஜனங்களுக்கு எப்படி நம்மளால் உதவி செய்ய முடியும், எப்படி இதை நேர்த்தியாக செய்யலான்னு சொல்லி ஆண்டவரே ஹாலோ யோசனை கொடுத்து நீங்கள் அவர்களை நடத்துங்கப்பா. அப்பா அவங்க அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிற பயத்தை கொடுங்கப்பா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று எழுதியிருக்கிறதே ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிறவர்களாய் அவர்கள் இருக்கட்டும் அப்பா. தெய்வ பயம் வரட்டும் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் அப்பா, எங்கள் தேசத்தில் சமாதானத்தை கொடுங்க, பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க, ஏழை ஜனங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைகளை கர்த்தர் தூக்கி எடுப்பீராக, அரவணைத்து கொள்ளுவீராக அப்பா. எங்களுக்காக நீதி செய்கிற தகப்பன் நீர் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி. எங்கள் ஜபத்தையெல்லாம் கேட்டிருக்கிறீங்க, அதுக்காக நன்றி. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நிச்சயமாக ஆண்டவரே சாட்சிகளை நாங்கள் பார்க்க போகிறோம். உங்கள் நாமம் மகிமைப்பட போகிறதற்காக நன்றி. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். இவ்வளோ நேரம் உங்கள் சமூகத்தில் காத்திருந்து எங்களை ஜெபிக்க வைத்ததற்காக நன்றி அப்பா. மற்றவர்களுக்காக ஜெபித்த உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீர், அதற்காக நன்றி. எல்லா கனமகிமை உமக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Amen. God bless you. தவிக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று நான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று நான் உணர்ந்தேன்.